अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு முக்கியமான விரயங்கள், நல்ல விஷயத்துக்காக விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, ஒரு கார் மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இல்லை டூ வீலர் மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், இது எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரமும் அதுக்கு தகுந்தவாறே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 11, 12 லக்னத்துக்கு உட்படக்கூடிய சந்திரன் சூரியனோட இணைந்திருப்பதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஏப்ரல் 29, 30 அமாவாசை திதி பித்ருக்களுக்கான ஒரு நாள்னு சொல்லலாம். மேஷராசி நண்பர்கள் பொதுவாகவே இதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு போய் உங்களால் ஆன உணவு பதார்த்தங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும், தடைகள் எல்லாத்தையும் உடச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. ஒரு முக்கியமான நபர் வந்து உங்களை பார்ப்பாங்க, அதன் மூலிமா உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சொல்லலாம். திடமான பண வரவு எல்லா சோர்ஸ்லேருந்தும் வரும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். மேஷராசி நண்பர்களில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பதவி உயர்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 100% ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, அது உங்களை கண்ணை அப்படியே கவர்ற மாதிரி பழ 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 பழன்னு இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உதவித்தொகைகள் அதிகமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வாரமாக மேஷராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%க்கு 80% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 70% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மேஷராசி நண்பர்கள் காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு உடம்பு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விதமான சோர்வு அப்படின்னு சொல்லலாம், இரவு நேரத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிறதும் வரும், ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக, மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் தொழில் வேலை அந்தஸ்தை அதிகரிக்கும், புதிய தொழில் அமைவதற்கான சான்சஸ் பிறக்கும், நல்ல விஷயத்துக்காக செலவுகள் பண்ணுவீங்க, எல்லார்கிட்டேயும் ஒரு போட்டி உணர்வுகள்லேருந்து நீங்கள் மட்டும் தனியாக ஒதுங்கி என் பாட்டுக்கு நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கிறேன்டா சாமி என்னை விட்டுருங்கடா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் குளத்தில் பயங்கரமாக வெற்றி பெறக்கூடிய, அதாவது புதுசாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிப்பீங்க, பழைய விஷயங்களை தோண்டி எடுத்து அதன் ரீதியாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம் தூள் கிடக்கும், ரொம்ப அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மெயினாக கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி நிச்சயமாக உண்டு, நல்ல விஷயங்களுக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வீடு இல்லை வாகனம் இதுக்கேனான முக்கியமான ஒரு உபகரணம், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஒரு டயரார் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் சோர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் சொல்லலாம். உங்கள் பாஸ் மாறுவர், அதனால் நீங்கள் ரொம்ப குஷியாக இருப்பீங்க, ஏற்றம் பெறக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் 2 நாட்களில் சந்திராஷ்டமத்தின் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மனஸ் கன்ஃபியூஷன் இருக்கும், சித்த சுத்தி இருக்காது, முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போயிடுறது, ஆர் அந்த இடத்துக்கு லேட்டாக போகிறது, அதனால் அகௌரவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு லாங் ட்ராவல் பிரயாணம் இருக்குது, இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்கள் மூலிமா பெரிய லாபம் இருக்கும், ஏராளமான நன்மைகள் பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வேலையில் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், திடீர்னு சம்பள உயர்வும் கொடுப்பாங்க, நீங்கள் டக்குன்னு பேப்பர் போட்டு வேறு கம்பெனிக்கு ஜம்ப் அடிப்பீங்க, இன்னொரு 40% ஹைட் வாங்கி சும்மா கெத்தாக இருப்பீங்க. இது எல்லாமே நடைபெறக்கூடிய ராஜ தந்திரம் இந்த வாரம் நடக்கும் சொல்லலாம். ட்ரை பண்ணலாம், பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும், மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும், மெயினாக மற்றவங்களாம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லா வர்க்கத்தினருக்குமே ஒரு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவோட உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள், நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, கமர்ஷியல் பட்ஜெட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10 மோட்டர் பைக் துரத்திட்டு போகும், ஒரு முன்னாடி ஒரு ஹீரோ மட்டும் அப்படியே பறந்து போவார், அப்புறம் லாஸ்டில் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி அந்த ஹீரோ ஜெயிப்பார். இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? அந்த கஷ்டங்கிறது 8 பாவம். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக ஜோக்காக தெரியும். இந்த நகைச்சுவை நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னை தாழ்த்திட்டு நமக்கு வந்து ஒரு நகைச்சுவை கொடுப்பாங்க. வடிவேல் சார்லாம் நிறையா ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து காக்கா வந்து பேண்டு வச்சிடும், எங்கேயோ போட்ட கல் அவர் மண்டல விழுந்து ரத்தம் வரும், அவர் கீழே விழுந்துருவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை சிரிக்க வைப்பாங்க. அதெல்லாம் 8 பாவம். அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த இடத்துல அகௌரவப்படுறாங்கள்ல, அதனால் அவருக்கு ஒரு லாபம் உங்களை மகிழ்விக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, வார பலன்கள் இதெல்லாம் ரொம்ப சம்மந்தமான விஷயம். ஏன்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் ஒன்று, அந்த சந்திரனுடைய சேர்ந்து செவ்வாயும் சுக்கரனும் இணைய போகிறது. அப்போ என்ன நடக்கும்? மூத்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ட்ராவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். சுவாரஸ்யமாக மற்றவங்க பார்த்து கை தட்டுவாங்க, வாவ் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயில் ரொம்ப கஷ்டப்படுறான்டா பாவம்னு மட்டும்தான் வரும், அதில் என்ன பண்ணுமோ யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கடகராசி நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா பகவத் கிருப்பை, பகவத் சங்கல்பம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் அந்த 2 சந்திராஷ்டமங்கிறது கொஞ்சம் 2 சேர்ந்து ஒன்றுக்கொன்று செலச்சதில்லைன்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாகவே இருக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் ஜோராக போகும், இந்த கவனம்ங்கிறது மட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா, இது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-50% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-60% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வாரமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், பேங்க் சம்மந்தப்பட்ட இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் பூசம் நட்சத்திரக்காரங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்புலேருந்து வேர்வை எப்படியாவது வெளியே தள்ளுற மாதிரி வேலையை பாருங்கள், இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் உடல்நிலைகளில் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு வியாபாரம், கூட்டுத்தொழில், நண்பர்கள், புதிய மனுஷாளுடைய தொடர்பு, வாடிக்கையாளருடைய திருப்தி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, 2 குழந்தையின் பிராப்தம், குழந்தை மூலமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, பெரியவங்களுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகம், நல்ல பண வரவு, எல்லாமே திருப்தி, இன்னும் எல்லாமே நல்லது சொல்கிறோம், அப்படி தான் இருக்குது. இந்த வாரத்தோட இறுதி பகுதியில் மட்டும்தான் உடம்பில் தேவையில்லாத பிரச்சனைகள், சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்,
வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாகவே இருக்கிறது. பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. 10 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் சார், குழந்தை பிராப்தமே இல்லை சார்ன்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்துக்கு நடக்கும், திடீர்னு நடக்கும். நிறையா பேர் IVF சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு ஏற்றமான காலமாகவே கருதப்படுகிறது. பலவிதமான நன்மைகள் அடுக்கடுக்காக நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். தொழில் நல்ல வளம் பெறக்கூடிய ஒரு அம்சம், எல்லாத்துலேயுமே திருப்தியை தரக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது. மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஆனாலும் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், மாமா மச்சான் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நில புலன்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கிறது. நீங்கள் மக நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நல்ல பண வரவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாரமாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கட்டும். புதுசாக கான்ட்ராக்ட் போகிறது, வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களும் இருக்கப்படும். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு வீட்டில் சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-75% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-65% இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தின்றவங்களுக்கு, எந்த விதமான கலையில் இருக்கிறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க, டீச்சர்ஸ், பேங்கிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்தின்றவங்க, அதே மாதிரி டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, தினக்கூலிகள், அடிமை தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பிராப்தம் ஏற்படும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த திடீர் வெற்றிங்கிறது எப்படின்னா, அந்த இடத்துல முக்கியமான ஒரு நபர் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ண முடியாமல் ஒன்று அவருக்கு உடல்நிலை சரியாமல் கிளம்பிடுவார், ஆறு அவர் இருக்க மாட்டார், அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்து பண்ணுற மாதிரி வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய வாரமாக இருக்குது. உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் நன்னாவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிறது. ஆனால் உடல்நிலைகள் அகத்தை பாதுகாக்க கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பிஸ்னஸ், ஒரு கனமான பண வரவு இருக்கும்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள், புதிய பட்டம், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும், நல்ல ஒரு பண வரவும் நிச்சயமாக கிடைக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-70% இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதுவோம். ஒரு ஒரு ஜாதகத்துலேயுமே இப்படி எழுதுவாங்க. அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள், அதாவது உங்கள் முன் பிறவியில் நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் என்னவாக இருக்கோ அதுதான் இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு கிஃப்டாக கிடைக்கும். குழந்தைங்கிறது குழந்தை வர பிரசாதம்னு சொல்லுவோம், குழந்தை பாக்யம்னு சொல்லுவோம், குழந்தை கடன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். குழந்தைங்கிறது கடன் கிடையாது, பாக்கியம், தெய்வ அனுகிரகத்தால் ஏற்படக்கூடிய. உங்கள் கையில் இருக்கா? கிடையாது. ஈஸியாக டக்குன்னு எந்த ஒரு செலவு இல்லாமல் ஒரு குழந்தை வந்து உருவாகிறதுங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறது. குழந்தை இல்லைங்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாதாரணமாக இந்த டைமுக்கு இப்போது ஒரு IVF ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல குழந்தையை வெளியே எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபா ஆகுது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. ஒரு குழந்தை பெறுவதற்கு 1 ரூபா கூட இல்லை. கடவுள் அனுகிரகத்தின் மூலியமாக குழந்தை நடக்கிறது. ஆனால் குழந்தை கடன் அப்படிங்கிறது எப்போ நடக்கிறது? நான் நீங்கள் முன் ஜென்மத்தில் முற்பிறவியில் பண்ணக்கூடிய பாக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 5-4 க்ஷேதம், ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம்.
அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து வரம் பிரசாதம் வாங்கிட்டு வர வேண்டிய நிலமையில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. இந்த கர்மா இப்போ முடிஞ்சிடும். வரம் வாங்கி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் நடக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ என்ன, குழந்தை பெறுவது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பண உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும். ஏராளமான பேர் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். கடன்லாம் தீந்துடும். திடீர் பண உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். குழந்தைகிட்ட அந்த போர் குணம்ங்கிறத மறைஞ்சிடும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்கள் குழந்தைக்கு நல்லதே நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கும். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடவுளின் அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பதவி வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பிராப்தங்கள் காதல் கைகூடக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று வாங்கி மகிழக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும் பொழுது 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கின்னு இருப்போம். இது நடக்கலையே நடக்கலையேன்னு, ஆனால் ரொம்ப லேட்டாக நடக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துடும். ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இது நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் மனசு அதை நோக்கி சிந்திக்குதுன்னு அர்த்தம். இப்போ எது நடக்கலையோ அதை பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது. இந்த வாரம் எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எது நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது உடனடியாக நடக்கும், எது நடக்கும்னு நினச்சிருக்கீங்களோ அது டிலே ஆகும். அப்போ என்ன அர்த்தம், எதை பற்றியும் உங்கள் மனசை திங்க் பண்ணாமல் சமநிலையில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ரொம்ப ஃபீஸ் தியாலஜி பேசுகிற மாதிரி இருக்கா, ரியாலிட்டி அதுதான். சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தாமதமாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் அது உங்களுக்காக நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் டக்கு டக்குன்னு நிறைவேறும், எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உடம்பு சிரமம் அப்படிங்கிறது இருக்கும். உப்புசம் சொல்லுவோம், அடிவயிறு மேல் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு கனமான பண வரவு கமர்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது பொருளாதாரம் நல்லா ஏற்றம் பெறக்கூடிய வகையில் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் உணர்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதுங்கிறது நிச்சயமாக நடக்கும். வீட்டுக்குள்ளே போட்டி பொறாமைகள்லாம் என்ன சொல்கிறது, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமல், உனக்கு என்ன பார்த்தா உனக்கு பொறாமல், இதெல்லாம் என்ன சொல்கிறது, அப்படி தான் நடக்கும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் எந்த விதத்துலையுமே பாதிப்பு கிடையாது. எந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கோ அந்த இடத்துல போட்டிகள் உருவாகும். நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிட்டுருங்க, ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான். அதை தான் குறிக்கோளாக வச்சுக்கணும். இப்போ நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, யாருக்கும் யாரும் போட்டிலாம் கிடையாது, அப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், பீஸ்ட் படத்துக்கு யஷ் என்ன சொல்லியிருக்காரு, கேஜிஎஃப்ல நடிச்சவர், விஜய் சார் வந்து ரொம்ப பெரிய ஆள், ரெஸ்பெக்டபிள் பர்சன், அவர் இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு, நான் எப்போவுமே காம்படிட்டர்லாம் கிடையவே கிடையாது, அவங்க படமும் பாருங்கள் என் படமும் பாருங்கள், தட் இஸ் கால்ட் அஸ் பெரும் மனசு இருக்கவங்க தான் அப்படி பேசுவாங்க. மற்றவங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவரை பற்றி இங்கே எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் டாக் பேசுவாங்க. அந்த இடத்துல அவருடைய மூளை யூஸ் பண்ணுறாரு, மனசில் என்ன இருக்கிறோ அது சொல்கிறாரு, அந்த இடத்துல அவர் நிற்கிறாருன்னு சொல்லலாம். அவர் அப்போ என்ன அர்த்தம், அவரை ஒருபடி மேலே உயர்த்துது. இப்போ அந்த படம் எந்தளவுக்கு ஹிட் ஆகுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பீஸ்ட் படத்தோடையும் கேஜிஎஃப் படம் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பீஸ்ட் படம் ஹிட் ஆகாதுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க, 100% ஹிட் ஆகும். உடனே கிளம்பிடாதீங்க, எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கலாம். 100% நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் அதை ரிசல்ட்டோ காட்டிலும் கேஜிஎஃபோட ரிசல்ட்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தேன்னா, இந்த வாரத்துடைய விஷயங்களில் கம்பேரிசன் அப்படிங்கிறது எந்தளவுக்கு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் சொல்லலாம். கடன் வாங்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் நடைபெறும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் மாதிரி விஷயங்கள் வாங்கி ஒரு பெரிய விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய வகையில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அத்தை மாமா சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்குறச்சு 100%-க்கு 60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-க்கு 75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டிராவல் இருக்கும், முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் தொலைபேசியில் பேசி பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். பூராணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமா மனசு ரொம்ப பக்குவப்படும், நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ், அபாரமான கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். உங்கள் இளைய தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இளைய சகோதரன் சகோதரி வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், ஒரு சிந்தனைகள் மேலோங்கும், நிறைய கவிதை தத்துவம்லாம் பேசுவீங்க, அற்பாரமாக பேசுவீங்க. டே எங்கடா இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குவீங்க, நிறைய பேர் கேட்பாங்க உங்களை, அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோஷியலைசிங் சொல்கிற நல்ல நண்பர்கள்லாம் பார்த்து ஜாலியாக ஒரு படத்துக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்துக்காக இந்த வாரம் நீங்கள் பிரயத்தனம் பண்ணுவீங்க, அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நிறையா பேர் புது சைக்கிள்லாம் வாங்குவீங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு புது கேஜெட்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், மொபைல் சேஞ்ச் பண்ணுவீங்க, லேப்டாப் சேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாறு சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-க்கு 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-க்கு 65% இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் கிருஷ்ணன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பேசியே ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குடும்பம், 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 குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டம், அதை சார்ந்த சிந்தனைகள், அதை சார்ந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பேச்சினால் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மற்றவங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பணம், பொருளாதார ஏற்றம் நடைபெறும். நல்ல சாப்பாடு, அருமையாக சாப்பிடுவீங்க, பிடிச்ச உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கும்னு சொல்லலாம். உடம்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், பணத்தை பணமாக வச்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமோகம். அதாவது டக்குன்னு வேணுனா பணம் மாற்றிடலாம், எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நிறையா விஷயங்கள், பின்தங்கிய விஷயங்கள்லாம் இனிமேல் எல்லாமே முன்னேறும், முன்னேற்ற காலமாகவே இருக்கும். சுபக்ருத்து, சோபக்ருத்து ரெண்டுமே சூப்பர். ப்ளவம் அப்படின்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம், ரெண்டுமே ப்ளவம் கட்டம், அதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் சொல்லலாம். மெயினாக இந்த வாரம் மன மகிழ்ச்சி, சந்திரனுடைய சஞ்சாரம் அபாரமாக இருக்குது, முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களை முக்கியத்துவப்படுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக பெண்களுக்கு இருக்க போகிறது. அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க கண்டிப்பாக. தீர்க்கமான சிந்தனைகள் நிறையா பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும், ட்ரெஷரியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காலபைரவர் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்னா இந்த சந்தில் ஓடி குரு குரு குருன்னு ஓடுவார், அப்புறம் அந்த திரும்பி வந்தோன்னே இந்த சந்துக்கு வருவார். ஒரு மனுஷன் நிற்பான், இவன் இங்கே இருக்கான்னு இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு சந்துக்கு போனால் அவனும் அங்கே நிற்பான். இந்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ட்ரு 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 டக் அப்படிங்கும். ஆக்சுவலாக அது அவர் ஓடுறத கூட அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நடந்த மாதிரியோ, அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிற மாதிரியோ, அந்த விஷயத்தை பற்றி பயங்கரமாக மனசுக்குள்ளே அப்படியே கற்பனையாக இருக்கும். இந்த டைமில் இந்த நான் இந்த ஒரு விஷயத்தை நான் சாப்பிட்டுட்ருக்கேன், அந்த ரசகுல்லா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு எவனா சொல்லிட்டான்னா அந்த ரசகுல்லா அப்படியே மயக்கி அப்படியே அந்த மனசுங்கிறது வரும். கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் அதிகமான கற்பனை திறன் அப்படியே மரட்டும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நிறையா விஷயங்கள் கற்பனை திறன் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாமதமாயின்றிருக்கு. அவங்கெல்லாம் ராகு கேதுவுக்கான பரிகாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். அது இந்த வருஷம் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கற்பனை திறன், கற்பனை வளம், நிறைய எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், இடமாற்றம், ஒரு டிராவல், ஒரு நல்ல ஒரு பயணம் இருக்கும் சொல்லலாம். பயணத்தின் மூலியமாக, சிறு பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நண்பர்கள் மூலியமாக, ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும். உதவிகள் தேடி நாடி வரக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். எல்லா விதத்திலுமே ஏற்றம் பெறக்கூடிய வகையில் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. நிறையா பேர் இடத்தை விற்கக்கூடிய அம்சங்கள், ரொம்ப நாள் இருக்குது சார் வீடே விற்க முடியல சார், கண்டிப்பாக வீடு விற்பீங்க. கண்டிப்பாக இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொன்னால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது. கும்பராசி நண்பர்களில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, நிலபுரன்கள், அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு விற்றுட்டு ஆன்லைன் மூலிமா பணம் வரும், பேங்க்கில் டிங் அப்படின்னு சொல்லி பணம் வந்து நிற்கும், இது நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு வலிக்குது சார், மனசு வலிக்குதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மனசு ஒரு சின்ன சோர்வு, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் மூலிமா ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமான பண வரவு, லாஜிக்கலாக நிறைய பேர் பேசிய காரியத்தை சாதிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் இருக்கும். பயங்கரமான பீஸ்ஃபுல் இருக்கும், பீஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சொலாஸ் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். வெற்றிகள் தானாக தேடிக்கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் எல்லாத்துக்கும் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல வாரமாகவே இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு சில பேருக்கு வந்து இந்த புதிய அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாம் ரென்யூ பண்ணி வாங்குவீங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணக்கூடிய வாரமாக இருக்குது. நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமதேனு வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 10 மணிக்கு வருதுன்னு வைங்க, அதாவது ஒரு கெஸ்ட் பேசிக்கலான்னு வைங்க, 10 மணி இல்லை 12 மணிக்கு வராங்கன்னா, நீங்கள் காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அவங்க 12 மணிக்கு வரமாட்டாங்க, 1 மணியோ இல்லை 2 மணியோ வருவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு உபசரிப்பில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் பார்த்திங்கன்னா சோர்வு, உடம்பு சோர்வுங்கிறது அதிகமாக இருக்கும், தூக்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப உடல் வலி வேதனைகள், மனச்சோர்வுகள், டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது பொதுவாகவே மீனராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கும்னு சொன்னால், இந்த ஒரு காலகட்டங்களுக்கு லக்னத்துக்கு குரு வர்றதுங்கிறது உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், தலை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னா 1-2 தடவை நல்ல அட்வைசரை கேட்டு போடலாமா வேண்டாம், அதாவது அட்வைசர்னால் அந்தந்த ஃபீல்டுக்கு இருக்கக்கூடிய அட்வைசர்கள்,
நிறைய பேர் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஸ்டாக்ஸில் போடுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக என்னதுன்னு கேட்டுக்கணும். இந்த இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக உயருமா, இந்த ஒரு கம்பெனியில் போடலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அறிவுரை வாங்கிட்டு பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும் மீனராசி நண்பர்கள், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலாக இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டிலேவாக நடக்கும், ஆனால் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்கள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. எதை கேட்டாலும் யாரை பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இவரை நம்பலாமா வேண்டாமா, இல்லை நம்மளுக்கு ஏமாத்திடுவாரோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது நன்மை தான். ஆக்சுவலாக சொல்லணுன்னா மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்தான்னா 1, 5, 9 கூடிய பாவங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது அதை சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், வெற்றிகள் அதிகமாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப், பயங்கர ஸ்டெபிலிட்டி கொடுக்குறார். எதை பண்ணாலும் ஒரு தைரியத்தோடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குறார். அலைச்சல் கொடுத்தாலும் வெற்றி தாமதமாக்காது. டிலே எதில் நடக்கும்னா முயற்சிகளில் டிலே இருக்கும். சரி போகலாம் என்னக்கு போ அப்படின்னு திடீர்னு பண்ணுவீங்க, ஜெயிக்கும். ரொம்ப பிளான் பண்ணி நான் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் மனசு எப்படி இருக்குன்னா நடக்காது. டக்குன்னு எதிரிக்கணும், டக்குன்னு நடக்கணும், டக்குன்னு போகணும், அப்படி டக்கு 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 தான், இதுதானா அவன் டக்கு அப்படின்னு அஜித் கேட்பார்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணலாம் ஜெயிக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணாதீங்க, சுருக்கமாக பிளான் பண்ணுங்கள் ஜெயிக்கும்னு சொன்னோம். மறைமுகமான வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்கப்படும். ஸோ வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 100%-75% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துகிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.